வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு சனிக்கிழமைகளிலும் சிறப்பு வகுப்பு நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தினர் நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். உதவி புள்ளியியல் புலனாய்வாளர், புள்ளியியல் தொகுப்பாளர் ஆகிய பதவிகளில் காலியாக உள்ள 217 இடங்களை நிரப்ப TNPSC அறிவிப்பானை வெளியிட்டுள்ளது. மேலும் இன்று முதல் வருகின்ற அக்டோபர் 14 வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக 100 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கு சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் விற்பனை நிலையம் தொடங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரி கல்வி கட்டணத்தை இனி அரசிடமே செலுத்த வேண்டும் என்று மருத்துவக் கல்வி இயக்குநர் நாராயணபாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் 2 லட்சம் சதுர அடியில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டினார். நிதிச்சுமை இருந்தாலும் பசிச்சுமையை போக்குவதே இலக்கு என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் சிறு குறு வணிகர்களுக்கு உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரமைப்பு வலியுறுத்தியுள்ளது. 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இன்று முதல் தங்களது ஒரிஜினல் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தேர்வு இயக்கம் அறிவித்துள்ளது. மதுரை ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளநிலை பாடப்பிரிவுகளுக்கான 3ம் கட்ட மாணவர் சேர்க்கை செப்டம்பர் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் இணையதளம் வாயிலாக கட்டட அனுமதி பெறும் நடைமுறை அமலுக்கு வருகிறது. இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விருதுநகர் வருகை தர உள்ளதன் காரணமாக மேற்கண்ட இந்த நேரங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுற்றுச்சூழல் விதிகளை மீறும் அடுக்குமாடி கட்டிடங்கள், தொழில்நுட்ப பூங்காக்கள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு சீல் வைக்கப்படும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் காலியாக உள்ள 438 காலி பணியிடங்கள் அக்டோபர் மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்பட்டதன் எதிரொலியாக குடிநீர் வரியும் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பணியின் போது முறைகேடு காரணமாக டிஸ்மிஸ் செய்யப்படும் ஊழியர்களுக்கு பணப்பலன் கிடையாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் திறன் அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை பெற அக்டோபர் 31 வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக இலங்கை தமிழர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய மறுவாழ்வு முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். வருகின்ற 18ம் புரட்டாசி மாதம் பிறப்பதை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வருகின்ற 16ம் மாலை திறக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 168 ரூபாய் குறைந்து 1 சவரன் 37,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 61 ரூபாய் 10 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.